அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிலிஸ்ட் வந்து எப்போ வரப்போகுது. ஆல்மோஸ்ட் மெரிலிஸ்ட் ஒன்று வந்தாச்சு இல்லையா, மெரிலிஸ்ட் ரெண்டு வந்து எப்போ வரும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மெரிலிஸ்ட் ஒன்றில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன எடுத்துன்னு போகணும், எது எது எடுத்துன்னு போகணும், எல்லாம் கொண்டு போகணும், அதெல்லாம் மெரிலிஸ்ட் டூவில் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து 350 மார்க்கு 400 மார்க் இருக்கிறவங்க வந்து வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து 250 மார்க் தான் எடுத்திருக்கேன், 350 மார்க் தான் எடுத்திருக்கேன், நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதனால் எல்லோருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, மெரிலிஸ்டில் ஒன்றில் வந்து எல்லோருக்கும் செலக்ட் ஆகிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் லிஸ்ட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது வந்து டிசி, எல்லாம் ஒரிஜினல் தான் வேணும். அடுத்தது ஐடி ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லை ஃபேன் கார்டு ஏதனா ஒரு ஆதார் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக ஒன்று, பிஎம்டபிள்யூ வந்து தமிழ் வழி சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும், அப்போ தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. வந்து எல்லாமே ஜெராக்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு செட் செட்டாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து மெரிலிஸ்ட் டூ வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க. மெரிலிஸ்ட் டூவில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுருக்காங்க, எப்போனாலாம் வெளியிடுவாங்க, தயாராக இருந்துக்கோங்க. செலக்டான எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.